தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் வன்முறை மற்றும் ஆணவ கொலை விவகாரங்களில் உறுதியான நடவடிக்கை கோரி ஆளுநர் ஆர் என் ரவியிடம் நேரில் மனு அளித்ததாக மாநில பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை டுவிட்டரில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். வன்முறை மற்றும் ஆணவ கொலை விவகாரங்களில் உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் திமுக எம்பிக்கள் சம்பந்தப்பட்டிருக்கும் வழக்குகளில் நியாயமான நடவடிக்கை எடுக்கவும் ஆளுநரிடம் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். ஆளுநருடனான இச்சந்திப்பின்போது பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக தலைவர்களும் உடன் இருந்தனர். சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டு போயிருச்சு, எப்படி வந்து காவல்துறை அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் அரசியல்வாதிகளோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துரைப்போம். குறிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டு எம்பிக்கள், கடலூர் எம்பி, திருநெல்வேலி எம்பி மேலே நியாயமான நடவடிக்கை எடுக்கணும். இதை கவர்னர் அவர்கள் வந்து மானிட்டர் பண்ணணும். நிச்சயமாக ஒரு எம்பிக்களே இதே போன்ற செயலில் ஈடுபடும் பொழுது ஒரு சாதாரண பொதுமக்களுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். இது சம்பந்தமாக கவர்னர்கிட்ட விரிவாக பேசி எங்களுடைய மெமரண்டம் கூட நம்முடைய தமிழக பாஜக சார்பாக கொடுத்துவிட்டு வந்திருக்கின்றோம்.